ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூணு. இன்றைக்கி நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா விடியாத இரவு ஒன்று வேண்டும். இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விடியாத இரவு ஒன்று வேண்டும் 2022 தமிழில் ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு த்ரில்லர் மூவி. இந்த மூவியில் அசோக், கிருத்திகா ஸ்ரீனிவாசன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஜில் வீட்டுக்கு தெரிஞ்ச பிரச்சனை வருது, அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுக்கலாம், லாஸ்ட்டாக ஒரு அவுட்டிங் போகலான்னு கார் எடுத்துகிட்டு ஹீரோ ஹீரோயின் ஹைவேஸில் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. அந்த ஆக்சிடென்ட் பண்ணதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ஆஃபீஸர் இவங்க ரெண்டு பேரையும் பிளாக்மெயில் பண்ணி பணம் கேட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த பங்களா வீட்டில் இருக்க சொல்லி அமுச்சு வைக்கிறாரு. பங்களாக்குள்ளே போன ஹீரோ ஹீரோயின்க்கு என்னாச்சுங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மூவி ஓவராலாக எப்படி இருந்து பார்த்தாலும் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன இந்த மூவி நடிச்ச எல்லாருமே ரொம்ப சூப்பராகவும் டீசெண்டாகவும் நீட்டாகவும் நடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. ரெண்டாவது ஃபஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூவியில் எல்லாமே ஆவரேஜாக இருக்குது. ஸ்டோரி ஆகட்டும், ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும், எடிட்டிங், சினிமோட்டோகிராஃபி, சாங்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்னு சொல்லி எல்லாமே ஓகேவாக டீசெண்டாக வாட்சபிளாக இருக்குது. ஒன் டைம் வாட்சபிளில் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அதுவும் டைம் இருந்தால் போர் அடித்தா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோ பண்ண த்ரில்லர் ஸ்டைலில் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இருந்துச்சு. மூவியோட டியூரேஷனே 1 hour 57 minutes தான். அப்படி இருந்தாலும் மூவியில் ஒரு ஸ்லோனஸை கண்டிப்பாக என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் வரக்கூடிய நிறைய சீன்ஸ் ப்ரெடிக்டபிளாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரியோட பிளாட்டுமே பார்த்தீங்கன்னா, மலையாளம் த்ரில்லர் மூவி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஈஸியாக நீங்கள் டீகோட் பண்ணி பிரித்து போட்டு போயிடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் நரேட் பண்ணி இங்கே எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லுவேன். பட் கமர்ஷியல் த்ரில்லர் மூவிக்கு தேவையான எல்லா எலமெண்ட்டுமே இந்த மூவியில் இருக்கிறதுனால தான் ஒன் டைம் வாட்சபிளான ஒரு ஆவரேஜ் த்ரில்லர் மூவி நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வீட்டில் நடக்கக்கூடிய ஹாரர் அண்ட் மிஸ்ட்ரி எலமெண்ட்ஸை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக ப்ரெசென்ட் பண்ணி தான் இந்த மூவி வேறு லெவலில் இருந்திருக்கும். இந்த மூவியில் இருக்கக்கூடிய முக்கால் சீன்ஸ் ஓவர் ட்ராமேட்டிக்காகவும் ரியாலிட்டி இல்லாமல் லாஜிக் இல்லாமல் ப்ராப்பரான ரீசனிங் இல்லாமல் எடுத்த மாதிரி இருந்துச்சுங்கிறது என்னோட ஒரு பர்சனல் ஃபீலான ஒப்பீனியனாக தான் இருக்குது. ஏன்னா மூவி பார்க்க வர ஆடியன்ஸை எமோஷனலாக கனெக்ட் பண்ணி ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டென்ஷனை ஆடியன்ஸ்குள்ளே கடத்தினா தான் அந்த ஃபீல் அவங்களுக்கு புரிஞ்சு அந்த படத்தை கண்டிப்பாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. சீட்டேஜ் த்ரில்லர் மூவி டைப்பில் நரேட் பண்ணி எடுத்திருந்தாலும் எந்த ஒரு ட்விஸ்ட்டுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. கிளைமேக்ஸில் இருக்க ஒரு ட்விஸ்ட் மட்டும் இம்ப்ரெசிவாக இருக்குது. அப்படியே டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய ரோடு ஆக்சிடென்ட்ஸை எடுத்து நல்ல ஒரு மெசேஜும் சொல்லியிருக்காருன்னு தான் சொல்கிறேன் இந்த மூவியோட டேரக்டர். ஸோ விடியாத இரவு ஒன்று வேண்டும் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.2 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம். மறக்காம டிஸ்லைக் அடிச்சு என் கமெண்ட் பண்ணிங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி டேட்ஸ் உங்களுக்காக வந்து ஒரு டாட்டா பை. சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.